தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடம்பில் பல பகுதிகளை பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். நோய்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்கான முயற்சிகள் இருந்தாலும், பற்களை பாதுகாத்துக்கிறதுக்கு பல் டாக்டர்கிட்ட போகிறோம், கண்களை பாதுகாத்துக்கிறதுக்கு கண் டாக்டர்கிட்ட போகிறோம், தோல் நோய் வந்ததுன்னா தோல் வியாதி டாக்டர்கிட்ட போகிறோம், ஜுரம் வந்தால் ஜுரம் சம்மந்தமான ஆளுங்கிட்ட போகிறோம், கேன்சர் வந்தால் கேன்சர் இன்ஸ்டியூட் போகிறோம். இப்படி எல்லா இடத்துக்கும் போகிறோமே தவிர நகத்துக்குன்னு தனியாக டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த நகத்தை பராமரிக்கிறதுல நம்ம கோட்டை விட்டு விடுகிறோம் அப்படின்றது தானே உண்மை. அத்தகைய உண்மையை நம்ம மறந்துருக்கோன்றது தான் இருக்கிற விஷயம். நகத்துக்குன்னு தனியாக டாக்டர் இருக்காங்களா அப்படின்னா, பியூட்டிஷியன்ஸ் இருக்காங்க, அழகு செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட போகும்போது சில ப்ரஷ்ஷுங்களை வச்சு க்ளீன் பண்ணி அந்த நகத்துக்கு நைல் பாலிஷ் போட்டு எல்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. நைல் பாலிஷ் போடும்போது நகங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்குமே தவிர இயல்பாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு முகத்துக்கு நமக்கு சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வருது, கரும்புள்ளி விழுது, இல்லை சேட்னஸ் அப்படியே சோகம் சூழ்ந்த நிலையில் இருக்குது. இதை மாற்றுறதுக்காக மேக்கப் போடுறாங்க, அதுக்கு ப்ளீச்சிங் பண்ணுறாங்க, அதுன்னு சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் போட்டு நம்ம பளிச்சுன்னு ஆக்க முடியுமே தவிர, இயல்பான உள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை அது அளிக்குமா அப்படின்னும்போது, இந்த பொம்மைக்கு மாவு பூசின மாதிரி ஆகிடும். ஒரு அந்த பருவம், அந்த யவனம், அந்த சூழல், வயது, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு மேக்கப் உதவலாம், ஆனால் உண்மையான இவ்விஷயத்தை கொடுக்க உதவுமா அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது தான் வெளிப்படும். அதுதான் உடம்புக்கு எதிராக வாசல்னா முகம்தான் வாசல் அப்படின்றோம். இதயத்தின் வாசல் கண்கள், அப்போ உடலின் வாசல் முகம். அது வழியாக தான் உள்ளே போகுது. ஒரு பொருள் எடுத்து சாப்பிட்றோன்னா வாய் வழியாக தான் சாப்பிட முடியுது. அப்போ இந்த கேட்டு உள்ளே போகிறது தான் உடம்பையும் போஷாக்காக வச்சுருக்கு. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய காற்றுகள் சீராக செயல்படுமானால் முகத்தில் தெளிவு வரும். முகத்தில் தெளிவு வரும்போது கண்கள் கூர்மையடையும். கண்கள் கூர்மையடையும் போது காதுகள் செவித்திறன் இருக்கு இல்லையா, அது பளிச்சுன்னு இருக்கும். நாசி துவாரங்கள் நன்கு சீராக செயல்படும். பொறி, இந்த நெற்றியுடைய இதுதான் வந்து நெற்றி கண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் இந்த கை விரல்கள் இருக்குது, இந்த கை நகங்களுக்கு நகக்கண் அப்படின்னு பேர். நகக்கண்ணான நகக்கண்கள் அப்படின்னு பேர். அப்போ இந்த உடலுக்கான வாசல்கள் என்பது 10 விரல்கள்லையும் இருக்கக்கூடிய நகக்கண்களாக தான் இருக்குது. சிலருக்கு 12 விரல் இருக்கு, 11 விரல் இருக்கு, 6 விரல் இருக்கெல்லாம் கேட்காதீங்க. நம்ம பேசுறது சராசரி மனித உடலுக்கு 10 விரல், 2 கைகளில் இருக்கும்போது இந்த 10 விரல்களில் இருக்கக்கூடிய இந்த நகங்களுக்கு கண்கள் அப்படின்னு பேர், நகக்கண்கள் அப்படின்னு பேர். இந்த நகக்கண்கள் தான் நம்முடைய தச நாடிகளுடைய இயக்கத்தையும் நம்முடைய உடற்களுடைய உடற்கூறு தத்துவத்தையும் வெளிப்படுத்துறது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போல்லாம் ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க, முடியலன்னு சொல்லி சொன்னால் கொண்டு போய் ஸ்கேனிங் எடுத்துகிட்டு வான்றாங்க, சரா எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வான்றாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலம் இல்லை, இந்த காலத்தில் கூட சில வைத்தியர்களை பார்த்தோன்னு இந்த கை விரல் தான் பிடிப்பாங்க. நாடி பிடித்தல்ன்றதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நாடி எல்லா நேரத்துலையும் அகப்படாது. இந்த நாடியை பிடிக்கிறது 3 விரல்களில், வாதப்பித்த கப நாடிகளில், மயில் நட, கோழி நட, பாம்பு நட, இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் என்னென்ன நடைகள் இருக்குது, அது எப்படியெல்லாம் செயல்படுன்றதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அது எந்த நேரத்தில் புடி போடும் அப்படின்றதையும் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்களுக்கு எந்த கையை பிடிச்சி பார்க்கணும், பெண்களுக்கு எந்த கையை பிடிச்சி பார்க்கணும், எந்த கையிலேருந்து எப்படி தொட்டு பார்க்கணுன்றதை நம்ம அனுபவப்பூர்வ நேரடி விளக்கத்தையும் கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எடுத்த உடனேயே நாடி பிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த இளம் சூரியன் முதிர்றதுக்குள்ளேயே நாடி, ஒரு நாழிகளுக்குள்ளேயே நாடியை பிடிக்க முடியும். அதுக்கு மேலே நாடி பிடிக்கிறதுன்றது சரியான முறையில் நாடி நமக்கு நடைய சொல்லாது. நோய்களுடைய தன்மைகள்ன்றது அனுபவ ரீதியாக ஒருத்தரை பார்க்கும்பொழுதே சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ கூட டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாக்கை நீட்டுங்க, இல்லை லைட் அடித்து பார்ப்பாங்க, உள்ளுக்கு நாக்கில் வெள்ளைப்பட வெள்ளையாக அந்த இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, இல்லை மஞ்சளாக இருக்கான்னு பார்ப்பாங்க, நாக்கு தன்னுடைய இயல்புலேருந்து அந்த நிறத்துலேருந்து மாறி இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ இந்த மாதிரி நோய் வந்திருக்குன்னு அனுபவத்தில் சொல்கிறாங்க.
சுத்தமாக நாக்கு உணவுகளை உட்கொண்டு அந்த உணவுகள் வெளித்தள்ளும். ஏற்றுக்க முடியாத உணவுகளை வாயுக்களாக மாற்றி வெளித்தள்ளும் போது நாக்கு வெள்ளையாக அந்த ஃபங்கஸ் படியும். மறுநாள் காலையில் பல் தேய்க்கும் போது அதுவே சரியாக போயிடும். அப்போ நாக்கு தடிமன் ஆகும், சில நேரங்களில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இப்படிலாம் இருக்கும். சிகப்பு கலரில் அந்த கண்களை அப்படி விரிச்சு இடி பார்ப்பாங்க, அந்த கண்களை நல்லா விரித்து லைட் அடித்து பார்ப்பாங்க, அந்த இரத்த ஓட்டங்கள் எப்படி இருக்குது, அது மாதிரிலாம் இப்போ பணிப்பும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி இந்த விரல் நகங்களை அப்படி பிடிச்சி அப்படி ஒரு அமுக்கு அமுக்கி விட்டால் அதில் சிகப்பாக ஓடும் அந்த ரத்தம். அப்போது உண்ட நகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த நகங்கள் என்பது கண்கள், உடலின் கண்கள் நகங்கள் தான். இந்த நகக்கண்கள்னு அதை சொல்கிறோம். நம்முடைய கண்கள் எப்படி எவ்வளவு முக்கியமானதோ பார்வைக்கும், ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு முக்கியமானதோ போல் நகக்கண்கள். இந்த நகக்கண்களை நம்ம பாதுகாக்க தவறுறோம் அப்படின்றது தான் இருக்கிற விஷயம். காரணம் என்னென்னா, அழுத்தமான ஷூவை போட்டுக்கிறோம், அதை சுவாசம் பண்ண விடுறதில்ல. இந்த உடம்பில் விரலை வெட்டினா வலிக்கும், சதை கீச்சா வலிக்கும், ஆனால் நகத்தை வெட்டினா வலிக்கிறதில்ல, முடியை வெட்டினா வலிக்கிறதில்ல. சதை மேலே படாத வரையிலும், சதை மேலே பட்டால் வலிக்கும், ரத்தம் வரும். அப்போ இந்த நகம் வெட்டினா கூட எந்த காலத்தில் இந்த அழகை மாறாத கொண்டு வருது. நகங்களில் நிறைய வெரைட்டி, நீள் சதுர நகம், உருண்டை நகம், முக்கோண நகம், இப்படி நிறைய வெரைட்டி இந்த நகங்களில் இருக்குது. இந்த நகத்தை வச்சு ஒரு மனுஷனுடைய குணத்தை கண்டுபிடிக்க முடியுன்றது தான் இங்கே இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். அப்படிப்பட்ட இடத்துல அந்த நகம் எப்படி இருக்குன்னா, சுத்த சிகப்பாக இருக்கணும். சிகப்புன்னா ரத்த சிகப்பு இருக்கணும் தவிர ரெட் இல்லை. அந்த ரத்த சிகப்புன்னு அந்த சிகப்பு அப்படி பார்த்தாலே நல்ல ரோஸாக, குழந்தைங்க கை பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கும். அந்த சிவந்த கரங்கள் தான் ஒரு மனிதனுக்கு நோயின்றி வாழ்வதற்கான அறிகுறி. ஒரு குணத்தை இந்த கைகளை பார்த்து நகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கருமை படந்த நகங்கள் இருக்கக்கூடிய எப்படி இருப்பாங்கன்னா, முரட்டு சுபாவமும் வஞ்சக எண்ணமும் கொண்டு இருப்பாங்க. இவங்க யூஸ் பண்ணுற பொருட்களும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நகங்கள் ரொம்ப திக்காக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோம்பல் உடையவர்களாக இருப்பாங்க. நகம் குழக்கொழக்கொண்டு திக்காக இருக்கும். உழைப்பு இருந்தால் கூட அந்த உழைப்பில் சோம்பல் இருக்கும். எதுவுமே அதாவது மெத்தாதித்தனம்னு சொல்லுவாங்க. லதாஜிக்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, லதாஜிக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஒரு மந்த குணம், சோம்பல் குணம், அதி தூக்கம், குரட்டை, முரட்டுத்தனம், வஞ்சக எண்ணம், இதெல்லாம் அந்த நகங்கள் காமிச்சு கொடுத்து, அந்த கைகள் காமிச்சு கொடுத்து. எவ்வளவு தான் சமுட்டி பிடிச்சி அடிக்கிறவங்களாக இருந்தால் கூட சிவந்த கரங்கள் இருக்கிறத பலருக்கு பார்த்துருக்கலாம். அவங்களுடைய உள்ளத்தின் வாசல் உள்ளங் கைகளாக இருக்குன்றது தான் இங்கே இருக்கிற விஷயம். ஞானிகள் பார்த்துருப்பீங்க இப்படி ஆசனம் இப்படி காட்டுவாங்க. இது வந்து சூலாசனம் அப்படின்னு பேர்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த முதுகில் இருக்கக்கூடிய முதுகு தண்டு வடத்துக்கு வஜ்ராயுதம்னு பேர். அந்த வஜ்ராயுதத்தை பலப்படுத்தி இருக்கு, இந்த கைகள் செவந்து இருக்குன்னு சொல்லும்போது இவன் உடம்பும் தெளிவாக இருக்குது, இவனுடைய உள்ளமும் தெளிவாக இருக்குன்னு தான் இங்கே இருக்கிற விஷயம். ஆக இந்த உள்ளங்கை என்பது சிகப்பாக இருக்கணும். அந்த சிகப்பு இருக்கும்போது இரத்த ஓட்டங்கள் சிகப்பாக இருக்கும், நகக்கண்கள் நன்கு சிகப்பாக இருக்கணும். ரத்தமே இல்லாத இடத்துல கூட இந்த கண் கையை நகக்கண்கள் கெட்டுப்போகக்கூடாது. நகங்களில் சொத்தை விழும் சிலருக்கு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் இவங்களுக்கு சர்க்கரை சம்பந்தமான நோய், இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள், இருதயம் சம்பந்தமான நோய்கள், உடலில் உயிர் சத்துக்கள் குறைவான குறைபாடுகள், அதே மாதிரி தன்னுடைய எண்ணெய் தொகுப்புகள் சரியான முறையில் இல்லை, இதெல்லாத்தையும் இந்த கையை பார்த்து கண்டுபிடிச்சி பார்வை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது இப்படி தான் இருக்கும், இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற இடத்துல அதை அப்படியே கயிட்டு விட்டுற வேண்டியது தான். சிலர்லாம் பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவினங்களை அடுத்தவங்களுக்கு வைப்பாங்க. ஏன் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. காரணம் உள்ள குமுறல், போட்டு போட்டு தேக்கி உள்ளே வச்சுக்கிற விஷயங்களெல்லாம் வெளிப்பட்டு கைகளில் தான் காட்டும். அதுதான் கொடுத்து சிவந்த கரம் அப்படின்னு சிலருக்கு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ கொடுக்காத சிவந்த கரங்களாம் எந்த கணக்கு? சிலருக்கு இப்போ சில பொம்பளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே சிகப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சிக்கன போக்கு கடைபிடிப்பாங்க. ஆனால் உடம்பில் இருக்கக்கூடிய தெளிவு சரியாக இருக்குது. இதை தான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் என் வாழ்க்கைன்ற ஒரு டிசைடிங் முடிவு இருக்கும் அந்த இடத்துல. அந்த முடிவற்ற தன்மைகளில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இப்போது அந்த உள்ளத்துடைய எண்ணெய் கிடக்கின் வெளிப்பாடு அழுத்தமாய் உள்ளே தேங்கும் பொழுது அதை வெளிப்படுத்துகிற இந்த கண்கள் தான். எது கண்கள்? நகக்கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த கால் நகங்களும் தெளிவாக இருக்கணும். இந்த கால் விரல்கள் நகங்கள்லாம் இருக்குது. இதுக்கு நீங்கள் போயிட்டு அதை அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த இது வச்சு ஃபைல் வச்சு ராவி லெவல் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறதுனால அழகாக இருக்கிறது இருக்குதா அப்படின்னா அது அவசியமற்றது.
ஒரு உதடுகள் கூட இந்த உதடுகள் எப்படி இருக்குன்றத வச்சு அவங்களுடைய ஆசைகளை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருடைய இச்சை எவ்வளோ தூரம் இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்கன்னு இந்த உதடுகளை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு பார்வையை பார்த்தாலே போதுமானது. ஒரு ஒரு உறுப்புகளும் ஒரு ஒரு இடங்களும் ரிசீவ் பண்ணுறது, இந்த நகத்துக்கு தேவையான ஆற்றலை இந்த நகம் ரிசீவ் பண்ணிக்கும். பாடியில் மொத்தம் 32 அவயங்கள். இந்த 32 அவயங்களில் கண்கள் ரிசீவ் பண்ணுற டிஸ்டன்ஸு, காதுகள் ரிசீவ் பண்ணுற டிஸ்டன்ஸு, வம்பு விசாரிக்கிற காது, உண்மையை கேட்குற காது, இப்படி இந்த காதுடைய இந்த நரம்புகள்லாம் எவ்வளோ தூரம் வேலை செய்யுன்றதை நம்ம பின்வரும் காலங்களில் பார்ப்போம். இதை புஸ்தகமாக எழுதியிருக்கோம், நவபாஷாணம்ன்ற ஒரு புஸ்தகத்தில். இருந்தாலும் இதை நம்ம தனித்து பேசும்போது, அதாவது எழுத முடிஞ்சது வரலாம், எழுத முடியும், எழுத முடியாத பேசி தான் விளக்கணும், அதை நம்ம பேசணும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு. அந்த மாதிரி ஒரு ஒரு துடிப்புகளும், இந்த ரப்பைகள் இருக்குது பாருங்கள், இந்த புருவங்கள் இருக்குது பாருங்கள், இது கூட ரிசீவ் பண்ணும். எதிரில் இருக்கக்கூடிய ஆட்களை நெற்றி ரிசீவ் பண்ணும், கண்ணை சதுப்புகள் இழுக்கும், உதடுகள் இழுக்கும், மூக்கு நாசி எவ்வளோ தூரத்துலேருந்து நம்முடைய தேவைகளை ரிசீவ் பண்ணிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்படி எல்லா பகுதிகளுமே இழுக்கக்கூடியதான். ஒரு வெப்பத்தை கூட இந்த விரல்கள் வந்து இழுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கும்பொழுது காற்றில் இருக்கக்கூடிய அடர்வுகளை இந்த நகங்கள் இழுத்து, இந்த நகங்கள் இழுத்துக்கும் பொழுது நக சொத்தைகள் விழாது. அப்படிப்பட்ட நகத்தை பெயிண்ட் அடிச்சு மறைச்சி வச்சோம்னா என்ன வரும்? அழகாக தெரியும். எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு பால் வினை நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு பட்டு பாவாடை கட்டி அழகு பார்த்த கதை அது. இதை விட கொச்சியை சொல்லணுமா? நகங்களில் அதனுடைய இயல்பை நகத்துக்கு நகைப்பூச்சை பூசி அதை அழகுபடுத்துறா பேர் வழியின்னு அந்த நகத்துக்கு உயிரோட்டத்தை தடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட். இந்த நகங்கள் தான் நம்முடைய நோய்களையும் எண்ணத்தையும் குணத்தையும் மனத்தையும் திறத்தையும் திறனையும் வெளிப்படுத்தக்கூடியவைகளாக இருக்குது. அப்படிப்பட்ட நகங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுக்கு தான் நம்ம இப்போ கொண்டு வரோம். ஏன்னா நகம்னா என்னன்னு தெரியாத, அது கால்சியம் பா, அந்த கால்சியத்தால் நகம் வளர்ந்து போச்சு. அப்புறம் கால்சியம் உடம்புல இருந்து எங்கேருந்து கிடச்சிது? உள்ளுக்குள்ளே போன சாப்பாட்டால் கால்சியம் கிடச்சிதா, வெளியிலேருந்து இழுத்ததால் கிடச்சிதா? ஒரு மனிதன் இந்த யோக அபியாசங்களில் இருக்கவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பசியை 3.5 மணி நேரத்துக்கு தள்ளிப்பட முடியும். வாடைகளை கொண்டு வெளியிலேருந்து ஏதோ ஒரு வாடை, அந்த ரசம் வைக்கிற வாடையிலேருந்து கூட அந்த வாசனையை மட்டும் இழுத்து தன்னுடைய பசியை 3.5 மணி நேரம் தள்ளிப்போட முடியும். நல்ல சுவை மிகுந்த உணவுகளை படைச்சா 7 மணி நேரத்துக்கு நமக்கு பிடிச்ச உணவுகள் அந்த வாடையின் மூலமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்க முடியும். இனிப்பு சுவை அப்படின்ற இடத்துலேருந்து வாசனையை பிடிச்சி மட்டுமே தன்னுடைய குளுக்கோஸ் சத்து டெவலப் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் யோக அபியாசிகளுக்கு தெரிய, நம்ம பேசுறது உண்மையாக பொய்யான்றதும் புரியும். வாசனையை கொண்டே நம் வயிற்று பசியை போக்கிக் கொள்ளலாம். அப்படி ஒரு அற்புத வரம் தான் இந்த மனுஷனுக்கு கிடைச்ச பிரசாதம். இது கடவுள் பிரசாதம் சொன்னாலும் சரி, குரு பிரசாதம் சொன்னாலும் சரி, இறையுடைய இயக்கம்னு சொன்னாலும் சரி, இதுதான் உண்மை. அப்போ ஒரு வாசனையை வச்சே தன்னுடைய பசி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும்னு சொல்லும் பொழுது இந்த நகங்கள் மட்டும் அதுக்கு விதிவிலக்கானா இல்லை? வெளியில் ஈரப்பதம் இருக்குது எப்போவுமே, அந்த ஈரப்பதத்தை உரியக்கூடிய தன்மைகள் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் பேசுகிறோன்னு வச்சிங்களேன், தண்ணியில் நடந்து போங்க, நல்லா தண்ணியில் நடந்து போங்க, ஷூ போட்டு போங்க, செரு போட்டுன்னு போங்க, எப்படி ஒன்றா பண்ணுங்கள். போயிட்டு வந்து அந்த நகத்தை கை விரல்களால் இப்படி கிள்ளி பிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல வெயிலில் நடந்துட்டு வந்தே இந்த கை நகத்தை பிச்சு பாருங்கள், நகம் வரவே வராது. அப்போது அந்த ஈர்ப்பு விசையை ஈர்க்க முடியாத காரணத்தினால்தான் நகம் வந்து முரடாகுதா, வெயிலில் மழை நேரத்துங்களில் ரொம்ப சாஃப்டாக இருக்கா, குளிர் பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா விரைச்சிட்டு இருக்கும், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கிள்ளி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும், நகம் கட் பண்ணிடலாம். அப்போது வெளியில் இருக்கக்கூடிய எனர்ஜியை சாப்பிட்டு தான் அந்த நகங்கள் வாழுது. உள்ளே இருக்கிற மூலங்கள் அதுக்கு சப்ளை பண்ணுது. இரண்டு நிலை இயக்கங்களை தொடர்புகளை நமக்கு அளித்து, ஒரு பாம்பு போகுதுன்னு சொன்னால் கூட முதல்ல இந்த நகக்கண் தான் உஷார் பண்ணும் நம்மளை, இங்கே ஊறுதுன்னு சொல்லிட்டு. நம்ம கண்ணை பார்க்கலனா கூட கால் தன்னாலேயே இழுத்துக்கும், அதுக்கு இந்த நகங்கள் தான் முன்னெச்சரிக்கையாக இருக்குது. நம்ம காடுகள்லேயே சில இருளான பகுதிகளில் போகும்போது எப்போவுமே அந்த கிராமங்கள்லேயோ மலைக்காடுகள்லேயோ போகும்போது தலையை குனிஞ்சி பார்த்துட்டு போகணும். பாம்பு நெளியிறது தெரியாது, தொட்டால் கட்டி கடிச்சிடும். ஆனால் இருட்டில் கூட இந்த நகம் முழிச்சிட்டு இருக்கும்,
அதுக்கு தெரியும் ஏதோ இருக்குன்னு. உள் உணர்வுகள் நகத்தின் மூலமாக உணர்த்து. அதனால தான் மலைக்காடுகளில் மலை ஏறும் பொழுதோ சில பகுதிகளில் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசுறது எதிரில் இருக்க ஜீவனை உஷார் பண்ணும், பேசாத இருக்கிறது நம்மளை உஷார் பண்ணும். இதுக்கு தெரியும் அந்த நகத்துங்களுக்கு அவ்வளோ ஒரு சென்சிட்டிவ், அப்படி உணர்வு பூர்வமானது. அந்த நகங்களை எப்படி பாதுகாக்கலாம்னும் போது இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறத விட்டுட்டு இந்த மருதோன்றி இலை அதை எடு, அந்த காய் விதைங்க இருக்கும், குத்து 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 காய் காய்க்கும், அந்த பூ குத்து குத்து குத்தாக பூக்கும், நல்ல வாடையோடு இருக்கும். அந்த பூ வாடையை அந்த பூவை கொண்டு வந்து இந்த பாதும் ஆயில் அல்லது பியூராக இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சுட்டு, சுண்டை கொதிக்கக்கூடாது, நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அதுவே இதமானது, சூடு ஏறி புகை வரும் லைட்டாக, அப்போ இறக்கி வச்சு இந்த பூவெல்லாம் அதில் கிள்ளி போட்டுடணும், எல்லாம் அந்த விதைங்களை கிள்ளி போட்டுடணும். கிள்ளி போட்டிங்கன்னா விதைகளை விட பூக்கள் மிக சிறந்த பலன் கொடுக்கக்கூடியது. கொத்து கொத்தாக கிள்ளாதீங்க, உதிர்ந்த பூக்களே போதுமானது. அந்த வாசனையை போட்டு அந்த எண்ணெய்கள்லாம் சும்மா அந்த விரல் மேலே தடவி அப்படியே மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே நகம் சொத்தையாகிறது தடுக்கும். நகைச்சொத்தை யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் தண்ணியிலேயே நின்றுட்டுருக்கவங்களுக்கு நகைச்சொத்தைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அது, ஏன்னா நோய்க்கிருமிகள் தாக்குதலால் அது அந்த மாதிரி ஆகும். அதே போல் உயிர் சத்து குறைபாடுகள், ஹார்மோன் இன்பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து குறைபாடுகள் நகங்கள் வெடிச்சு சிதறும். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், கால்சியம் சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சுண்ணாம்பு சத்து குறைவுனால வரதில்லை. அதிகமாக எலுமிச்சம் பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு நகங்கள் வந்து தன்னுடைய ஆற்றலை இழந்துடும். அதனால் எலுமிச்சம் பழத்தை வச்சு க்ளீன் பண்ண வச்சுக்கலாம், அதில் இருக்க ஆசிட் சத்து இருக்க அழுக்குகளை எடுக்கும். ஆனால் எடுத்த உடனே மருதோன்றி இலை அதை நல்லா மையாக அரைச்சின்னா உங்களுக்கு நல்ல கலர் வந்து வரும். வெறும் மருதோன்றி இலை அல்லது பூவை வந்து எண்ணெயில் போட்டு ஒரு வாரத்துக்கு மூணு நாளோ நாலு நாளோ கூட அப்படியே தடவி கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ராப் இந்த நகக்கண்களில் போட்டுடணும். போட்டுட்டு அப்படியே நீங்கள் சாஃப்ட்டு கொடுத்து தேய்ச்சிட்டே வரலாமா, மசாஜ் கொடுக்குறேன் இல்லையா, இந்த தலையை போட்டு அப்படியே இப்படி 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 சொரிஞ்சிட்ருக்க மாதிரி ரெண்டு ட்ராப் எண்ணெயை கொடுத்து இந்த கைகளை அப்படியே நீவி விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த நகங்கள் செத்து போகாது. ஒரு ஒரு நகத்துலேயும் இது மாதிரி பண்ணும். அப்படி பண்ணுறதுக்கு முன்னால் ரெண்டு ட்ராப் எலுமிச்சம் பழம் கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிட்டு ரெண்டு ட்ராப் போட்டு அந்த எலுமிச்சம் பழ தோலாலேயே ஃபுல்லாக நோண்டி எடுத்துருங்க. இந்த நகைக்கண்ணு உள்ள அழுக்கு சேர்ந்ததுனால நோய்கள் வரும்னு சொல்கிறோம். அது வர்றது உண்மைதான் சொன்னாலும் இந்த எலுமிச்சம்பழ சாறு லைட்டாக கொடுக்கும்போது எரிச்சல் கொடுக்கும், திக்கு திக்கு திக்குன்னு எரியும். உடனே தண்ணியில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்படியே விட்டால் புண்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மருதாணி கீரையை நல்லா அரைச்சி நல்லா கொப்பியாக வந்து இந்த இது போடணும். அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அழகாக மருதாணி போடுறத பார்த்துருப்பீங்க, போட்டு கையை இப்படி வச்சுட்டு இருப்பாங்க, அம்மா எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு இப்படி தான் வாயில் ஊட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு 15-20 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி எண்ணுதுன்னு இருப்பாங்க. ராத்திரியில் படுத்தா காஞ்சி விழுந்துடும், மறுநாள் கையை காலையில் கைகள்லாம் சிகப்பு சிகப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இது இயற்கையான முறையில் நகங்களை நன்கு பாதுகாக்கும், உயிர் அந்த நகத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கொண்டுடும். பொதுவாக சித்த வைத்தியத்தில் பாஷாணங்களில் மேற்குறி பாதரசத்தை கையாளுபவர்களுக்கு நகசொத்தை விழும், எலும்பு முடக்கம் பாண்டு ரோகங்கள் உருவாகும். அதனால் இந்த மெர்க்குரியை கையாளும் பொழுது பாதரசத்தை கையாளும் போது ரொம்ப உஷாராக கையாளணும். அந்த மாதிரி இடத்துங்களில் கையாளும் போது இந்த மாதிரி பூச்சிகளை ரொம்ப அந்த மருதாணியுடைய இதை நல்லா பூசிட்டு அப்படியே கையை காய விட்டுட்டு மறுநாள் நீங்கள் மருந்து, அதாவது இந்த பாதரசத்தை மணியாக கட்டுறதா இருந்தாலோ அல்லது பாதரசத்தில் மருந்துகள் செய்கிறதா இருந்தாலோ முதல் நாள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா அந்த மருதோன்றி இலையை கையில் நல்லா பிடிச்சிட்டிங்கன்னா கூலிங் ஜாஸ்தியாகிடும், இந்த விரல்கள் சில்னஸ் அடையும். சில்னஸ் அடையும் போது இந்த சாறு இருக்குது பாருங்கள், மருதாணி சாறு நகம் பூரா போயிட்டு அதை பாதுகாக்கும். அப்புறமா நீங்கள் பாதரசத்தை அரைச்சி அதை பிரித்து மணியாக உருட்டி கையில் நல்லா சுற்றி உரண்டையாக்கி எடுத்து வைக்கலாம். அது மாதிரி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கைகளை பாதுகாக்கிற ஒரு மருந்தாக இருக்கும். சேருங்களில் இருக்கவங்க, இந்த மாடுக்கு சாணி அள்ளி போடுறவங்க, தொடர்ந்து சேற்றில் இருந்து இது வேலை செய்யக்கூடிய அந்த இவங்க விவசாயிங்க, இவங்களுக்கும் நகங்கள் அடிபடும். பொதுவாக செருப்பு போட்டு நடக்கிறதுன்றது அதுக்காக தான், நாங்கள்லாம் செருப்பு போட்டு எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு, இந்த செருப்பு போடுறதில்லை, எங்களுக்கு என்ன நகம் செத்து போயா இருக்குது. இந்த மருதோன்றி இலையை கூட நாங்கள் பூசுறது கிடையாது. ஆனாலும் அந்த மருதோன்றி இலையை எப்போ பூசுவோன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி அந்த
பாதரசத்தை மருந்தாக்க முயற்சி செய்யும்போது மணி கட்டும்பொழுது இந்த கண்டிப்பாக இல்லை சத்தியமாக அந்த மேல்கோட்டு போட்டு தான் இதை பண்ணுவோம். நகத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மருதொன்றியுடைய சார், அதே மாதிரி கருசாலை சார், கருப்பா அந்த வெள்ளக்கரிசாலை இருக்குது பாருங்கள், வெள்ளக்கரிசாலைன்னு பேர் தவிர அதுதான் கரிசாலை. மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னுவோம், வெள்ளக்கரிசலாங்கண்ணின்னுவோம். வெள்ளக்கரிசலாங்கண்ணி அரைச்சா சாறு கருப்பாக வரும். அந்த சாறை அப்பப்போ இந்த விரல் நகத்துங்களில் விட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சும்மா ஒரு இலையை நல்லா கசக்குனிங்கன்னா போதுமானது, சாறு வரும். இந்த நகங்களில் அப்படி 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 ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா போட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கை விரல் நகங்களோ கால் விரல் நகங்களோ சொத்தை அடையாது. இது அனுபவமாக செய்து நிற்க விஷயம். தேவையாக இருந்து ரொம்ப பெருசாக நகம் வந்தது வளர்ந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாற்று லைட்டாக தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி கலந்து தடவுங்க, வெறுங்கால இதில் தடவாதீங்க. அதை ஒரு பழ சாருக்கு ஒரு 50 ml தண்ணி ஊற்றலாம். அந்த விரலங்களில் மட்டும் அப்படியே ஊற்றி லைட்டாக விட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு கட் பண்ணிங்கன்னா எளிமையாக ரொம்ப ஈஸியாக வலி இல்லாத நகங்கள் கட் ஆகும். நகங்களை கட் பண்ணி எடுக்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாறுகளை எலுமிச்சம்பழ சாறு ஊற்றுறோம் பார்த்தீங்களா, ஊற்றி நம்ம பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷை வச்சு கூட அப்படியே பல் விளக்குற மாதிரி விளக்கி விடலாம். அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் மசாஜ் ஆகிடும். பல் ஈறு மேலே எப்படி பல் ப்ரஷ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நைஸாக தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் அந்த ஜாயிண்டிங் பண்ணக்கூடிய அந்த தொடர்பு கொடுக்கக்கூடிய நரம்புகளுக்கு பலம் கொடுக்கும். அந்த மருதாணி பூவை தேங்காய் எண்ணெயில் போட்டு இல்லை பாதுமாயில் போட்டு கொஞ்சம் காய்ச்சி எடுத்து உங்களுடைய வசதிப்படி செய்துக்கலாம். விரல்களை அப்படியே தடவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த விரல்கள்லாம் நல்ல ஒரு பொலிவை அடையும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் வெளிக்காட்டாது தப்பிச்சுக்கும். நோய்கள் வந்துவிட்டால், கால்களில் வெடிப்புகள் இந்த மாதிரி நோய்கள் வந்துவிட்டால் வேப்ப எண்ணெய் இருக்குது பாருங்கள், அந்த வேப்ப எண்ணெயில் மருதாணி விதை மருதாணி பூ இது இலை உதவாது. இந்த இடத்துல ரெண்டையும் கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு சூரிய புடம் இடணும். ஒரு 3 நாள் போதுமானது. சூரிய புடத்தை வச்சிங்கன்னா அது வரும்பாட்டு காலத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் வேப்பெண்ணெய் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னாலே ஏறக்குறைய அது ஒரு 3-4 மாதம் 6 மாதத்துக்கு வரும். ஆயில் அப்படின்றது 1 வருஷம் வரலாம், 6 மாதம் வரலாம் தாங்கக்கூடியது. அதுக்கு மேலே தான் அது கெட்டு போகும். அந்த வேப்பெண்ணெயை இந்த வெடிப்பு இருக்க இடத்துல விட்டு நல்லா நீவி கொடுங்க. நீவும் பொழுது கால் உள் பாதங்களை சைடில் அப்படி இந்த பாதங்களை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதுமானது. அப்படியே சும்மா ஜஸ்ட் அப்படியே மசாஜ் இந்த கைங்களை கொடுத்து இந்த விரலங்கள்லாம் கீழே கொஞ்சமாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா நக சொத்தைகள் வராது. கால் நகங்கள் நன்றாக இருந்தால், கை நகங்கள் நன்றாக இருந்தால் உடல் நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். வாழும் முறையிலும் இந்த கை நகங்களையும் கால் நகங்களையும் கண்டிப்பாக பாதுகாத்து தான் நம்ம வாழணும். இல்லைன்னா நோய்கள் ரொம்ப ஈஸியாக பரவுகிற இடமா மாறிடும். தொடர்ந்து தண்ணியில் இருக்கவங்க இந்த தண்ணி அடிச்சுட்டு இருக்கவங்கள தண்ணியில் இருக்கவங்கன்னு அது தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. தண்ணியில் வேலை செய்கிறவங்க, இந்த பில்டிங் கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பாதுகாத்துக்கிறதுக்கு மருதோன்றி இலையை பயன்படுத்தி, மருதோன்றி பூவை பயன்படுத்தி, மருதோன்றி காய்கள் கொத்து கொத்தாக காய்கிற காய்களை பயன்படுத்தி நம்முடைய கால் நகங்களை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டு. எனவே உடம்பை பார்த்துக்கணுன்னாக்கா உடம்பு மட்டும் திடகாத்திரமாக கை உள்ள பெருசாக கால் உள்ள பெருசாக அப்படியே இருந்துட்டு இருந்தால் போதும் அப்படின்றது வேண்டாம். அது யார் வேணாலும் எப்போ வேணாலும் வளர்த்துக்கலாம். உடம்பை வளர்க்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை மீறி வளர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. முதல்ல அறிவு வளரணும். பார்த்தலும் கேட்டலும் சிந்தித்தலால் உண்டாகக்கூடிய தெளிவு வளரணும். அந்த மாதிரி வளரும் பொழுது இந்த கால் நகங்களை எப்படி பாதுகாப்பதுன்றதுக்கு டாக்டர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. நகத்துக்கான நெயில் டாக்டர்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது போர்டு போட்டு பாருங்கள். அது யாருமே அது சட்டை பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த நகங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. இந்த நகங்கள் நன்றாக இருந்தால்தான் மனித வாழ்க்கை, மனித உடல், அவனுடைய ஆரோக்கியம், தெளிவு எல்லாமே நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம். நகங்கள் நன்றாக இருந்தால் கைகள் சிவந்திருக்கும். இதுதான் தெளிவான ஒரு விஷயம். கொடுத்து சிவந்த கரம் அப்படின்றது பேர் எடுக்கலாம். இல்லைன்னா கெடுத்து கருத்த கரமாக மாறிடும் நம்முடைய கரங்கள். எனவே நகங்களை பாதுகாத்து கொள்ள வேப்ப எண்ணெயில் மருதாணி பூவை போட்டு காய வச்சு 3 நாள் சூரிய படம் வச்சு கால் நகங்களில் தடவிட்டு வாங்க. வாரத்திற்கு ஒரு முறை
இல்லது மாதத்திற்கு ஒரு முறை மருதுவன்றி இலைகளை நன்றாக அரைத்து எலுமிச்சம்பழ சாறு விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை கால் கைகளில் நல்லா போட்டு வந்தோம்னா கால் நகங்கள் சொத்தையின்றி பாதுகாக்கப்படுவதோடு தேக ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான விஷயங்களை அது கொடுக்கும்ன்றதை சொல்லிக்கொண்டு அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் என்ற உத்தரவாதத்துடன் நன்றி கலந்த வணக்கம் பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.